புதிய ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் மீண்டும் இயற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதல் பெறப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த நார்ச்சந்துப்பட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ரகுபதி, ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலம் ஏற்படும் தற்கொலையை தடுக்க தமிழக அரசு விரைந்து சட்டம் இயற்றி ஒப்புதல் பெறப்படும் என்று கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே குப்பையில் கிடந்த 50,000 ரூபாய் மதிப்பிலான வைரத்தோடை சம்பந்தப்பட்ட மூதாட்டியிடம் கொடுத்த தூய்மை பணியாளரை அதிகாரிகள் சால்வை அணிவித்து பாராட்டினர். செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜானகி என்ற மூதாட்டியின் வைரத்தோடு குப்பையில் தவறி விழுந்தது. இதனை சுமார் 1 மணி நேரம் குப்பையிலிருந்து தேடி மீட்ட தூய்மை பணியாளர் கார்மேகம் அதனை மூதாட்டி ஜானகியிடம் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து அவருக்கு மூதாட்டி ஜானகி நன்றி தெரிவித்துக் கொண்டார்.